ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஆஸ் கிரியேட்டிவ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து கார்ட்போர்ட் கிராஃப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம் என் அதுக்கு முன்னாடி மீ இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன்ல அதில் வந்து உங்கள் கிராஃப்ட்டு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள் இது பெரிய கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன் இல்லையா அது வந்து செவன்டீன் சென்டிமீட்டரும் சின்ன கார்ட்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு செவன்டீனும் ஓகேவா அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஆறு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸ்க்ரீனில் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள் தெரியும் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ண போகிறோம் ரொம்பவே அழகாக இருக்கும் வீட்டில் ஓகே இதுக்கு வந்து க்ளூகன் தேவைப்படுங்க க்ளூகன் இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான் ஃபெஃபிகால் வச்சு பண்ண முடியாது க்ளூகன் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி அந்த ஒரு பீஸ் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா கட் பண்ணி அதை வந்து ஃபோர் சைட்ஸுமே ஒட்டிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி க்ளூ கண்ணு பேஸ்ட் பண்ணிட்டு ஃபோர் சைடுமே ஒட்டிருக்கேன் நான் மெஷர்மெண்ட் இப்போ எடுத்தது எதுக்காகன்னு புரிஞ்சிருக்கும் ஒரு பாக்ஸு செய்ய தான் மற்ற பிளா பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் எடுத்து அவ்வளோவா வந்து திக்காக இருக்காது அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் நீங்கள் இல்லைன்னா சின்னமாக கூட பிள வேறு ஏதாவது கொஞ்சம் கனமாக இருந்ததுன்னா ரெ பாக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி பண்ணிவிட்டு மாதிரி நமக்கு இன்னொன்று பண்ணிருந்தோம் இல்லையா ரெண்டு பாக்ஸ் கிடைக்கும் இந்த கார்ட்போர்டில் ஆல்ரெடி நான் பெயிண்ட் அடிச்சிருந்தேன் ஸோ இதிலே வந்து இந்த கிராஃப்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து முட்டை ஓடெல்லாம் நல்லா வந்து வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது எப்படி கழுவுறது அப்படிங்கிறது வந்து நல்லா சோப் போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி ஸ்மெல்லே வராத அளவுக்கு நான் வந்து கழுவி எடுத்தாச்சு இப்போ வந்து இதோட ஓரம் இல்லையா அந்த சைடில் அந்த சைட்லலாம் வந்து நல்லா அந்த முட்டை ஓட நல்லா நொறுக்கிட்டு இந்த மாதிரி ஃபெஃபிகால் போட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் ஃபெஃபிகால் நல்லாவே பெ தாராளமாகவே கொடுக்கணும் அப்போ தான் நல்லா ஸ்டிக்காகிக்கும் ஸோ இது மாதிரி ஃபெஃபிகால் போட்டு நாலு பக்கமுமே ஒட்டிக்குவோங்க சரிங்களா ஒரு டிசைனுக்கு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் இது மாதிரி எல்லா இதுவுமே செஞ்சாச்சு அடுத்து வந்து பிளாக் கலர் பெயிண்ட் இருக்கு இல்லையா அந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை எடுத்து நான் ஃபுல்லாக அந்த கார்ட்போர்டு ஃபுல்லாகவே கொடுத்துக்கிறேன் இதில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பிளாக் கலர் கொடுக்கையில் ஸோ நிறைய பேர் வந்து இமெயில் ஐடி கேட்குறீங்க ஸோ அதுக்கு தான் வந்து சரி ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டேன் இதில் வந்து உங்களோட கிராஃப்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் நான் வந்து அது ஒரு வீடியோவாக எடுத்து பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து அந்த சைடு எல்லாமே வந்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் எக்ஸெல்ஸில் கூட நான் வந்து அடிச்சுக்கிறேன் எக்ஸெல்ஸை பொறுத்தவரையும் நல்லா காய வச்சுட்டு நீங்கள் தான் அடிக்கணும் இல்லைன்னா வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நிற்காது எக்ஸெல்லுனால் எல்லாம் பிஞ்சிரும் இப்போ வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டேன் அக்ரலிக் பெயிண்ட்டை வச்சு எக் அக்ரலிக் பெயிண்ட் எப்பவுமே வாங்கி வச்சுக்கோங்க நல்லா திக்கான அந்த பிஸ்தா செல்லு எக்ஸெல்லு அதுமாரிலாம் போட்டால் நல்லா அழகாக இருக்கும் ஸோ அதனால் எக்ஸெலுக்கு லைட்டாக அப் பண்ணியிருக்கேன் இது வந்து கோல்டன் கலர் பிரான்ஸ் அது மாதிரி எந்த கலர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மெட்டாலிக் கலர்ஸ் ஸோ என்கிட்ட வந்து மெட்டாலிக் கலர்ஸ் இல்லை நான் நான் வாங்குறது வரைக்கும் இனிமேல் வாங்குகிறேன் ஃப்யூச்சரில் சேனலுக்காக வாங்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் போஸ்டர் கலர்ஸ் வாங்கியில் எனக்கு இருந்தது தான் அதை தான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பான்ச் எடுத்துகிட்டு எக்ஸல் மேலெலாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் வந்து கீழேயும் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுருக்கேன் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நான் வந்து அந்த கோல்டன் ஸ்ப்ரெட் பண்ணேன் ஆனால் அளவுக்கு எனக்கு நல்லா அழகாக தெரியிற மாதிரி இல்லை அதனால் என்கிட்ட மெட்டாலிக் கலர்ஸ்ல அதாவது pearl கலர்ஸ் இருக்கும் இல்லையா அதுவும் மெட்டாலிக் கலர்ஸ் மாதிரி தான் இருக்கும் அதையும் வந்து எக்ஸல்ஸில் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து சொல்லியிருக்கேன் பிகாஸ் வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ரோப் எடுத்துகிட்டு ரோப் இந்த சைடு இந்த சைடு நம்ம ரோப் எப்பவும் சாதமாக காட்டும் இல்லையா அது மாதிரி தான் நாலு பக்கமுமே ஒரு பாக்ஸில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க நான் ரோப் கட்டியும் காமிச்சிருக்கேன் அது மாதிரி க்ளூ கண் வச்சும் ஒட்டியும் காமிச்சிருக்கேன் ஓகேவா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ கட்டி காமிச்சு இது பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு இடத்துக்கிட்டையுமே கட் பண்ணணும் இப்போ இந்த பக்கம் பண்ணுறிங்கன்னா இந்த பக்கம் கட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு ரோப்பில் வந்து கட்டுறது எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும் ஸோ அதான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து ரொம்பவே சிம்பிளாகவே நம்ம வந்து கட்டி எடுத்தாச்சு இப்போ இப்படி கட்டியாச்சு ரொம்பவே அழகாக இருந்தது நான் க்ளூ கன் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாக்கிலே தெரியுமில்ல ஃபஸ்ட்டு கட் ே கட்டினது எனக்கு அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இல்லை க்ளூகன் பேஸ்ட் பண்ணிட்டு மேலே ஒரு ரோப் வச்சு கட்டியிருக்கேன் கட்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் நல்லாவே வெயிட் தாங்குங்க நான் சொன்ன மாதிரி பேர் கலர்ஸ்லலாம் வந்து ச அந்த எக்ஸலில் கொடுத்ததால ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல நான் வந்து ரோப் கட்டினது அப்புறம் பேர் கலர்ஸ் கொடுத்த ரெண்டு வீடியோவுமே ஸ்டோரேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடுச்சி ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் வாலில் ஹேங் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் பாய் ஸோ கிவே வி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க